முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின்சாரம் வாங்குவது தமிழக மக்களுக்கு மின்தடை இல்லாமல் கொடுப்பதுதான் மின்சார வாரியத்தினுடைய கடமை. அதனால் அவர்கள் அதிக விலைக்கு வாங்கிவிட்டார்கள், நாங்கள் குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டோம், நாங்கள் அதிக விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று நான் பாடவில்லை. ஏன்னா மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். அது எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த இதனம் தேவையானதை கொடுப்பதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும். அந்த வகையில் தான் கடந்த கால திமுக அரசு கூட இது போன்ற போட்டி இருக்கின்றது. ஜிஎம்ஆரை பற்றி இந்த தணிக்கைத் துறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஜிஎம்ஆர் ஒப்பந்தம் போட்டப்பட்டது 1999 15 ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். 15 ஆண்டு காலம் என்பது 2014 முடிகின்றது. அந்த ஜிஎம்ஆர் அப்படியது மின்சாரம் தயாரிப்பது, டீசல் வாயிலாக மின்சாரம் தயாரிப்பது. அன்றைய தினம் திமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் போட்ட ஒப்பந்தத்தின் விலை 7.71 ரூபாய். அன்றைய தினம் டீசல் விலை குறைவாக இருந்த காரணத்தினால் அதை வைத்து போட்டியிருக்கின்றார். இப்பொழுது ஓராண்டு காலம் நீடித்து அதனால் மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் என்று தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது. அந்த ஓராண்டு காலம் ஏன் நீடித்தது என்று சொன்னால், 2014 முழுமையாக மின்வெட்டு நீங்கவில்லை. பீக் அவர்ஸில், அதாவது பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு, கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு என்று பீக் அவர்ஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று அந்த ஜிஎம்ஆரை டீசல் மூலமாக உற்பத்தி செய்கின்றோம். டீசல் மூலமாக உற்பத்தி செய்து அவர்களுக்கு நிலையான ஃபிக்ஸட் காஸ்ட் என்பது வெறும் 56 பைசா மட்டும்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுத்தது வெறும் 56 பைசா தான். மீதி அத்தனைக்கும் மத்திய அரசின் ஆயில் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு நாங்கள் 11.44 ரூபாய் கட்டியிருக்கின்றோம். இதில் எங்கே தவறு நடந்தது? மத்திய அரசுக்கு தானே செஞ்சிருக்கிறது, ஆயில் நிறுவனத்திற்கு தானே செஞ்சிருக்கின்றது. மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஓராண்டு காலம் நீடிக்கப்பட்டது. டீசல் விலை உயர்ந்த காரணத்தினால் அன்றைய தினம் அந்த விலை ஏறி இருக்கின்றது, அதற்காக அதை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சாமல்பட்டி பவர் என்பது 1998 ஒப்பந்தம் போடப்பட்டது, 15 ஆண்டு காலம். ஆனால் அது துவக்கிய காலம் 2001-2016. இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த 15 ஆண்டு காலத்தில் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அதை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். அதே போல் மதுரை பவர் என்பது 1998 ஒப்பந்தம் போடப்பட்டது, அதனுடைய ஆயுள் காலம் 2016 முடிந்தவுடன் நாங்கள் அதை உடனடியாக அவர்கள் இடத்துல கேன்சல் செய்து விட்டோம். இதுபோன்று பல்வேறு திட்டங்களை திமுக அரசாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய அரசாக இருந்தாலும் சரி, மக்களுடைய தேவைக்கேற்ப மேல் கொள்முதல் செய்வது என்பது காலங்காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதோ தணிக்கைத்துறை அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணனுடைய ஆட்சியிலே நஷ்டம் ஏற்பட்டதைப் போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 2001-2006 5 ஆண்டு காலம் அம்மாவுகள் ஆட்சியில் இருக்கின்ற போது மிகை மாநிலமாக இருந்து பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் மின்சாரம் விற்றார்கள். 2006-2011 திமுக அரசு வந்தது, அன்றைய தினம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அன்றைய தினம் 2006 அம்மாவுகள் விட்டு செல்கின்ற போது தமிழகத்தினுடைய மின்வாரிய கடன் வெறும் 9500 கோடி ரூபாய். 2006-2011 வரை 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலிருந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வருகின்ற போது அதனுடைய மொத்த கடன் 45000 கோடி ரூபாய். ஆக 36000 கோடி ரூபாய் அதிக கடனாகியிருக்கின்றது. தணிக்கைத்துறையிலே கூட சொல்லியிருக்கின்றது, மிஸ்மேனேஜ்மெண்ட் காரணமாக 2010 தணிக்கைத்துறை, உங்களுக்கு காப்பி தருகின்றேன், தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது 10924 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றது. 10 ஆண்டே 10924 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொன்னால், இப்பொழுது 18 ஆண்டு 13000 கோடி ரூபாய் நஷ்டம் என்றால், இப்பொழுது விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றன, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் மாணவர்கள் அண்ணன் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சொன்ன திட்டமான அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே அரசு இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்த காரணத்தினால் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் மின்கட்டணத்தை உயராமல் மாநில அரசினுடைய நிதியிலிருந்து நாங்கள் பெற்று இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அதே போல 11 லட்சம் குடிசைகள் இருக்கின்றன, அந்த குடிசைகளுக்கு ஒத்தலைட் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள், குடிசைகள் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம், அதற்கும் நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். விவசாயத்தை பொறுத்தவரை இப்போதான் தெலுங்கானா முழுமையாக விவசாயத்துக்கு 21 மணி நேரம் மின்சாரம் கொடுத்திருக்கின்றார்கள் இலவசமாக. ஆனால் தமிழகம் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.